உலகின் மிக உயரமான முருகன் சிலை அருகில் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு தான் முன்னாடி போயிட்டு இருக்காப்ல. இப்போ வந்து அந்த நகத்தை வந்து அந்த விரலை வந்து சைஸ் பார்க்கறதுக்காக பையன் வந்து கையொப்பான். தம்பி காமிங்க, அங்கே பாருங்க அந்த நகை எவ்வளோ பெருசு, கட்ட விரலோட நகம், கட்ட விரல், இதெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த விரல், இது அடுத்த விரல், எவ்வளோ கலைநயமாக வந்து இந்த சிலையை உடைய வச்சுருக்காங்க பாருங்க. அந்த காலில் விரலில் இருக்கக்கூடிய சுருக்கம் இல்லையா, அந்த சுருக்கம் கூட தெரிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வடி அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த மாலை, அடுத்து பின்னால் பக்கம் போகலாம். அடுத்து மாலை, இந்த மாலை பாருங்க செம்மையாக இருக்குது. இந்த அளவுக்குலாம் அங்கே ஒரு சில வடிவம், இது பார்த்தீங்கன்னா மாலை. இது பார்த்தீங்கன்னா சைடு வியூவு, கால் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க, செம்மையாக இருக்கு அப்படியே பார்க்கறதுக்கு, பிரம்மாண்டமாக. பெயிண்டிங் ஒர்க்ஸு ஆரம்பிக்கலன்னு ஆரம்பிச்சிடறான்னு சொன்னாங்க. இயந்து பார்த்துட்டு இருக்காரு அண்ணாந்து. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கீழே செஞ்சு அதுக்கப்புறம், ஆமாம் இது வந்து ரெடிமேடாக செஞ்சு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த இடம் வருவாங்க அப்பிட்டு பிட்டா தெரியுது இதில், இதுவரை அங்கே கீழே காமிக்கிறேன் பாரு நான். ஆமாம் ரெடிமேடாக செஞ்சு ஒட்டியிருக்காங்க இதை. இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய கால் செம்மையாக இருக்கு. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்க்கு, இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக இதை வடிவமைச்சிருக்காங்க. செம்மையாக இருக்கு, அதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த ஒரு பூவே எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, என் கை வச்சுருக்கேன். அடுத்தது வந்து முருகன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல், இதுதான் அந்த வேல். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ வசரம் இருக்குது, அண்ணாந்து கூட பார்க்க முடியும். இதுதான் அந்த முருகன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு, இரும்பு பைப்பு, பெரிய பைப்பு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இரும்பு போய்ப்போங்க, நான் இது வெல்டிங் வைக்கும் போது பார்த்தேனே அங்கே, இங்கே கீழே இந்த சைடில் தான் வச்சு, அந்த இந்த பக்கம் இந்த பக்கம் சைடில் தான் வச்சு அந்த பைப்லாம் வெல்டிங் வச்சாங்க நான் பார்த்தேன். அதை வந்து ஒரு கிரேன் மூலமாக தான் ஏற்றி நேராக நிறுத்தி இது பண்ணாங்க. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த கை இல்லாத மாதிரி வேல் இல்லாதப்போ கூட நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன், போய் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணுறீங்க. இந்த சைடு மாலையில் பெயிண்ட் அடித்த மாதிரியே தெரியுதே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காப்புல. திருஷ்டிக்காக இவ்வளோ பெரிய சிலைக்கு திருஷ்டிக்காக பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல அது. சாமிக்கே கண்ணு புட்டும் போல், அதுக்காக வேண்டி வச்சுருக்காங்க, பூசணிக்காக கட்டி தொங்கிட்டுருக்காங்க. இது யாராவது கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, நான் அப்போ கவனிச்சேன். ஹலோ,
இதே வடிவத்தில் தான் அந்த முருகன் சிலையும் இருக்கும். அதை காமிக்கிற பாருங்க, இதே வடிவம் தான். இப்போ வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கும் இந்த சிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் சிலை வந்து 140 அடி, இந்த முருகன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா 146 அடி உயரம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலேசிய முருகனோட வலது கையில் பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இடது கையில் வேல் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். இந்த சின்ன சிலையில் நீங்கள் என்ன நுட்பமான விஷயங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே அதில் பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா வேலோட அடிப்பகுதி இதே மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மாலையோட அடிப்பகுதி இதே மாதிரி தான் அங்கே காமிச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் தான் அந்த பெரிய முருகன் சிலையும் இருக்கும். இந்த சிலையை உருவாக்கக்கூடிய நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர் தான் என் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர். இந்த சிலையை வடிவமைக்கக்கூடிய அந்த சிற்பி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள். கும்பாபிஷேகம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2021 அன்னைக்கு, அதாவது வருகின்ற தைதில் சொல்லியிருக்கிறது போல ஜனவரி மாதம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிற்பிகள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே வேலையை தூங்குறதா இருக்காங்க. இன்னும் ஒரு 4 அல்லது 5 மாதம் அல்லது குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்பா, வான் உயர்ந்த சோலையிலேங்கிற மாதிரி வான் உயர்ந்து காணப்படுகிறது இந்த முருகன் சிலை. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த மலை தான் வந்து முத்துமலை. பாருங்க, அவர் தான் அந்த சிலையை வடிவமைக்கிறவர், அதாவது வடிவமைக்கிறவர்னா அதோடைய ஓனர் என்எஸ் அப்படிங்கிறவர், என் ஸ்ரீதர் அவர் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு 6 அடி அதிகம். ஆமாம்,